ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரிவியஸ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 7. இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன சாப்பிடும் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கு வெயிட் லாஸ் வந்து. ரொம்ப கம்மியாக தான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லோ ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டே வந்து ஒரே நல்ல ஒரு கிலோ வந்து கம்மி பண்ணோம். ஆனால் இப்போ வந்து 200 அந்த மாதிரி தான் கம்மியாகுது, 200 கிராம் அந்த மாதிரி. அதுவும் சில நேரம் வந்து ஏறிடுது, மறுபடியும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. பரவாயில்ல, இருந்தாலும் போகட்டும், இப்படியே கொஞ்சம் போனாலும் நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 தான் எழுந்தேன் நான். இன்றைக்கும் அலாரம் அடித்தோடனே 3:30 எழுந்தேன். இந்த டெய்லியும் 3:30 எழுதுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே தண்ணியை சீரக தண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிட்டேன், ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தட்டி இது சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் வந்து போய் இது ப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லாம் வந்துட்டேன். வந்து பார்த்தா நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வந்துருந்துச்சு தண்ணி. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து வெயிட் செக் பண்ணலாம். இது அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக ஒரு 200 கிராம் அந்த மாதிரி தான் குறையுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:00 வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட்டை செக் பண்ணிக்கலாம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 79.3 இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி ஒரு கூட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 200 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5:15 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணேன். 5:15 வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே வீட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணியில் வச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறது தங்கம், என்ன பண்ணுறது தங்கம், சொல்லுடி என்னடி பண்ணுது அப்பமா, என்னம்மா வேலை, நீ மாட்டியா என்ன மாட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்பிகளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து தட்டைப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன். மார்னிங் எழுந்தோடனே ஒரு 4 மணிக்கு ஊற வச்சுட்டேன். அதை வந்து இப்போ நான் ஒரு 10:30 தான் இதை ரெடி பண்ணேன். அப்போ ஊறிட்டு இதை வந்து நல்லா வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இதை வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணீரே இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருந்தது. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். காரத்துக்குனால காரம் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சும்மா சாப்பிட முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அது மேலே வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லித்தலை வச்சுருக்கேன். இது சாப்பிடும்போது இது கொஞ்சம் அப்படியே நம்ம இந்த சுண்டல் மசாலா தூள் சுண்டல் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டுக்கு வரும் அப்படின்ட்டு அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா வேந்துட்டுன்னா தட்டைப்பயிறு வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் இதை சாப்பிட்டேன். இந்த ஒரு பவுல் அளவுக்கு இதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டேன். ஊற வச்சது இந்த அளவுக்கு தான் ஊற வச்சேன், கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா தம்பியெல்லாம் சாப்பிட மாட்டான், இது குழம்பு வச்சுருந்தா சாப்பிட்ருப்பான். நான் வந்து வேக வச்சனால இந்த அளவுக்கு தான் வேக வச்சேன். அப்புறம் மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா முதல் நாள் அம்மா வந்து கொடுத்துட்ருந்த அந்த மீன் குழம்பு இருந்துச்சு, அப்பா கொண்டு வந்தது. அதில் வந்து 2 துண்டு வச்சு மீன் வச்சு கொஞ்சமாக ரைஸ் கொஞ்சமாக ஒரு பவுல் அளவுக்கு தானே சோறு சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து 6:00 வந்து பப்பாளி சாப்பிட்டேன். பப்பாளி வந்து அப்போ பப்பாளி பழம் வந்து பப்பாளி பழம் காய் ரெண்டுமே வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு வீட்லேருந்து அப்பா கொண்டுட்டு வர சொல்லியிருந்தேன். அப்பா ஒரு 8 காய்க்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே நல்லா பழுத்ததை ஒன்று கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். கட் பண்ணி பார்த்தா உள்ளே அவ்வளோ எல்லா விதையும் நல்லா முளைச்சிருந்துச்சு. முளைச்சி பார்த்தீங்கன்னா இலையே வந்துட்டு உள்ளேயே, எப்படி தான் அது இலை வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. பாருங்கள் எல்லா விதையுமே முளைச்சிருக்கு. கீழே போட்டால் அதெல்லாம் நல்லா எல்லாமே வந்து மரமாயிடும், அந்தளவுக்கு எல்லாமே முளைச்சிருந்துச்சு. சரிண்ணா அப்புறம் அதை கட் பண்ணி அதில் ஒரு 4 பீஸ் வந்து சாப்பிட்டேன். பப்பாளி பழம் மீதியை வந்து அப்படியே சரி காயாக சமைச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பழுத்துருச்சுன்னா பழமாக சாப்பிட்லான்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10:00 பார்த்திங்கன்னா ஒரு 10,000 தாண்டிட்டேன் வந்து ஸ்டெப்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல, பண்ணலை.
டே 7 பார்த்தீங்கன்னா 16 அன்னைக்கு பண்ணது 79.3 இருந்துச்சு வெயிட்டு. மார்னிங் வந்து 4 to 5:15 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணேன். தண்ணி வந்து 15 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரீச் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சில நேரம் பசி வந்துட்டுனா கொஞ்சம் நேரம் ஒரு ஈவினிங் கூட கொஞ்சம் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. அதனால தான் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. இல்லை அதெல்லாம் சாப்பிடாம இன்னும் நல்லா வந்து ஒர்க் பண்ணால் சீக்கிரமே இன்னும் வெயிட் லாஸ் நல்லா ஆகும்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக முடியும். வெயிட்டில் அப்படி தான் ஏற்றம் இறக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டு தோண்டு போயிடாமல் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.